Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு சட்னியை தான் பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து என்னன்னா பூண்டு சட்னி. பூண்டு வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்பல வந்து தேவையில்லாத இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து இது வந்து நல்லா கரைக்கும். அதனால பூண்டு வந்து ডেইলি எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் பூண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சின்ன வெங்காயம் நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். வரமிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. என்னுடைய வரமிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 கொட்டை புளி சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த புளியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டணும். கருகிடக்கூடாது, அதே நேரம் நல்லா குக் ஆகிருக்கணும். நீங்கள் கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இவங்கள நம்ம தாளித்து எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியோடு ஆட் பண்ணோன்னா டேஸ்டியான பூண்டு சட்னி ரெடி.